இவ்வளோ இன்னிக்கான விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் எப்படி வந்து டிவிஷன் பண்ணுறது டெசிமல் டிவிஷன் பண்ணுறது அப்படின்ற பற்றி வந்து எப்படி பார்க்க போகிறோம் எதோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தெரியல கேள்விக்கலாம் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஒரு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்படின்னா அப்போ இன்னொரு சொல்லி வருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செக்ஷன் சி இது வரைக்கும் ரெண்டு செக்ஷன் நடத்தியாச்சு இப்போ தேர்ட் செக்ஷனை பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க த்ரீ செவன் பாயிண்ட் த்ரீ எயிட் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஒன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க நம்ம ஜீரோ பாயிண்ட் ஒன் எப்படி எதலாம் அப்படின்னா ஒன் பை டென்னு சொல்லி ம் ஒன் பை டென் சொல்லி எடுத்துலாம் இப்போ ஒன் பை டென்னு டென்னை வந்து மேலே கொண்டு போனோம் அப்படின்னா வந்து டென் பை ஒன் சொல்லி வரும் ஒன் பை டென்னு இந்த இடத்துல வந்துருக்கு மேலே கொண்டு போனோம் அப்படின்னா டென் பை ஒன் சொல்லி வரும் இப்போ இந்த டென்னில் மல்டிஃப்ளை போனோம் அப்படின்னா வந்து நமக்கு த்ரீ 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 செவன் த்ரீ பாயிண்ட் எயிட்னு சொல்லி கிடைக்கிது அவ்வளோதான் கான்செப்ட் அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டிவிடட் பை ஜீரோ பாயிண்ட் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் டூன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதுவுமே சா சிம்பிள் தான் இது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து டூ பை டென் சொல்லி எடுத்துக்கிறோம் அந்த டென்னை கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்னு சொல்லி கிடைக்கும் அப்புறம் டூ அல் வெயிட்னோம் அப்படின்னா வந்து டூ டைம்ஸ் அப்புறம் சிக்ஸை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா த்ரீ டைம்ஸ் சொல்லி கிடைக்குது அவ்வளோதான் கான்செப்ட் அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஒன் டூ சிக்ஸ் டிவைடெட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதுமாதிரி சால்வ் பண்ணுற சிம்பிள் தான் இந்த இடத்துல வந்து இது எப்படி அப்படின்னா டூ பை ஹண்ட்ரட் சொல்லி இருக்கலாம் டூ பை ஹண்ட்ரட் டூ பை ஹண்ட்ரட் மேலே கொண்டுக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பை டூன்னு சொல்லிடுமா அப்போ ஹண்ட்ரட் பை டூ ஹண்ட் பை டூ ஹண்ட்ரட் பை டூ இதெல்லாம் மல்டிப்பை பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா ஒன் டூ சிக்ஸ் டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லி வரும் டூ ஆள் வெயிட்ணும் அப்படின்னா வந்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கிது அது அடுத்து நம்ம படம் பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சொல்லி வரும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம் அதே கான்செப்ட் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஜீரோ நம்ம எப்படி அப்படின்னா ஃபோர் பை சொல்லி பட் வந்து இது கூட அப்படின்னா வந்து ஃபோர் பை சொல்லி இந்த மேலே கொண்டு போனோம் அப்படின்னா டென் பை சொல்லி வரும் அப்போ இது டென்னில் இது வந்து போனோம் அப்படின்னா ஒன் செவன் பாயிண்ட் சொல்லி நம்ம வந்து ஃபோர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபோரால் இதை டிவைட் பண்ண முடியும் டூவால் தான் டிவைட் பண்ண முடியும் இப்போ டூ டைம்ஸ் இது எத்தனை டைம்ஸ் கிடைக்குது அப்படின்னா எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிடைக்குது நம்ம டூ ஆல் டிவைட் பண்ணிடும் வந்து திரும்ப வந்து இது டூ ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் நீங்கள் நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபோர் ஆல் டிவைட் பண்ண தெரியும் அப்படின்னா ஃபோர் ஆல் டிவைட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இதை டூ ஆல் ஒரு டைம்ஸ் டிவைட் பண்ணி அதை திரு டூ ஆல் ஒரு டைம் டிவைட் பண்ணுங்கள் அதெல்லாம் நான் டிவைட் பண்ணிருக்கேன் பாருங்கள் எயிட் டைம்ஸ் வருது அதுக்கப்புறம் செவன் டைம்ஸ் வருது அதுக்கப்புறம் ஃபைவ் டைம்ஸ் வருது லாஸ்ட்ல அப்புறம் இந்த இதை திரும்ப பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபோர் டைம்ஸ் வருது த்ரீ டைம்ஸ் வருது செவன் டைம்ஸ் வருது ஃபைவ் டைம்ஸ் வருது அதுக்கடுத்து நம்ம இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம் ஒன் 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 பாயிண்ட் சிக்ஸ் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைன் சொல்லி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கான்செப்ட் தான் இது வந்து எப்படி எடுத்துகிறேன் அப்படின்னா ஃபை பை ஹண்ட்ரட்னு சொல்லி எழுதிக்கலாம் ஏன்னா வந்து ரெண்டு டிஜி தள்ளி புள்ளி வந்துருக்கேன் அப்போ ஃபை ஹண்ட்ரட் இது கூட மேலே ஹண்ட்ரடலாக மல்டிப்பை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒன் லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சொல்லி கிடைக்கும் கீழே வந்து ஃபைவ் அப்படியே போட்டுருவோம் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மேலே படித்தான் மட்டும் மட்டுக்கில் இருக்கும் அப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டூ டைம்ஸு டூ டைம்ஸ் அப்புறம் த்ரீ டைம்ஸ் இருக்குது அப்புறம் டூ டைம்ஸ் வருது ஃபைனலாக இவ்வளோதான் ப்ராப்ளம் இதுதான் கான் கான் கான்செப்டாக எடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் செவன் டூ பாயிண்ட் சிக்ஸ் டிவைட் பை ஜீரோ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம இப்படி எடுக்கலாம் அப்படின்னா த்ரீ பை டூன்னு சொல்லி எடுக்கலாம் அந்த கான்செப்ட் தான் சால்வ் பண்ண போகிறோம் த்ரீ பை டூ போது டூ மேலே கொண்டு போய் த்ரீ அப்படியே வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டூ மேலே மல்டிப்பை ஆச்சு அப்படின்னா செவன் டூ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ ஒன் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் டூன்னு சொல்லி கிடைக்கும் த்ரீ த்ரீயில் டிவைட் த்ரீயில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் டைம்ஸு எயிட் டைம்ஸு பாயிண்ட் ஃபோர் கிடைக்குது ஃபோர் டைம்ஸு இந்த இடத்துல வந்து ஒரு டிஜிட்டலி புள்ளிக்கலாம் இந்த இடத்துல ஒரு டிஜிட்டலி புள்ளி வச்சிட்டோம் அவ்வளோதான் கான்செப்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இதுதான் இந்த வீடியோவில் சொன்னுன்னு நினச்சேன் இந்த வீடியோவில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ சொன்னால் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இல்லை இந்த டெசிமல்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து நல்லா புரியும்